ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் நம்ம சேனல். எனக்கு ஒரு புது வீடியோ. இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எதனால் கேட்டிங்கன்னா, நாளைக்கு மேக்ஸோட பர்த்டே. இன்றைக்கி இதுக்கிற வீடியோ எடுக்கிற நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. எதனால் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து 4 o'clock வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். எதுக்குன்னா, க்ரூமிங்க்கு. க்ரூமிங்னா எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து குளிப்பாடுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து பர்த்டேக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அதனால் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். கரெக்டாக ஒரு இப்போ கரெக்டாக எவ்வளோ எப்படின்னா, ஒரு 3:40 ஆகிடுச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு வந்து ஒரு 10 minutes ஆகிடும். அங்கே போகிறதுக்கு அதாவது முன்னாடி வீடியோ எடுத்துறேன் நான். அப்புறம் நெக்ஸ்ட் மேக்ஸ் வந்து குளிப்பாடுறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 1 hour கிட்ட ஆகிடும். அந்த 1 hour டைமில் வந்து நாங்கள் அண்ணா நகர் போகிற மாதிரி. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸுக்கு கேக் வாங்குற மாதிரி. மேக்ஸுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் கேக்லாம் சாப்பிட்டா வந்து அன்ஹெல்த்தி அந்த மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் பெட் ஃப்ரெண்ட்லி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேக் இருக்குது. ரீசெண்டாக நானே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த யூடியூப் சேனல்லாம் போட்டு நான் பார்த்ததில்ல, அது பெட் ஃப்ரெண்ட்லி கேக்குன்னு நான் போட்டிருந்தேன். அப்போ போட்டோன்னே ஏதோ ஒரு ஷாப் வந்துருந்துச்சு. அப்போ பார்த்தேன், அது ஒரு டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோன்னு நல்லா இருந்துச்சு. ரிவ்யூவில் கேட்டிங்கன்னா 4.9 ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஓகே நல்லாயிருக்கு, ஓகே போகலாம் சொல்லிட்டு மேக்ஸ் இருக்குது குளிப்பாடுறதுக்கு ஒரு 1 hour கிட்ட ஆகும். அந்த 1 hour டைமில் வந்து நாங்கள் அண்ணா நகரில் போய் கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் மேக்ஸ் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் வெட்டுற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து இப்போ நான் சொல்லியிருப்பேன், டைம் வந்து 3:40 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் போகிறதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும், கரெக்டாக அப்பாயின்மெண்ட் கொடுத்த டைமுக்கு கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னதுன்னா, க்ரூமிங் சென்டரில் வந்து நாங்கள் க்ரூம் பண்ணதெல்லாம் காட்ட முடியாது. எதனாலலாம் எங்களையும் காட்ட விட மாட்டாங்க. எதனாலனா மேக்ஸ் வந்து உள்ளே கூட்டு போயிடுவாங்க. உள்ளே கூட்டு போனோன்னா நானே பார்க்க முடியாது மேக்ஸை. அதனால் வந்து வெளில இருக்க ஆம்பியன்ஸ் வேணால் நான் காட்ட பார்க்க நான் ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு கேகே நகரில் தான் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் அண்ணா நகர் போகிற மாதிரி. இந்த முடிவு வேறு இங்கே பார்த்துக்கிட்டே இருக்குது. ஓகே கைஸ், இதோட அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஆம்பியன்ஸில் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் பெட் ஃப்ரெண்ட்லி கேக்கோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க தான் போகுது. கைஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க போய் வீடியோ கூட போகலாம். சரியாக காமிச்சிருக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிச்சிருக்க முடியும். அதனால சில இடத்துல வந்து மொபைல் அலோடு இல்லை, சில இடத்துல வந்து என்னங்களால் காட்ட முடியல. அதனாலலாம் வீடியோ எடுக்க கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு, நிறைய பேர் இருந்தாங்க அங்கே, அதனால் எடுக்க முடியல. அப்புறம் நான் வந்து அந்த ஒரு சொல்கிறது, அந்த கேக் ஷாப்புக்கு போகிறேன் சொல்லிட்டு இருந்தால அவங்க பார்த்தா அண்ணா நகரில் இல்லை. எதனாலனா அவங்க டெலிவரி கொடுக்க போனதால் அந்த கேக் ஷாப்புக்கு போக முடில. ஆனால் வந்து நாங்கள் ஒரு கேக் சூஸ் பண்ணியிருக்கோம், அந்த கேக் இப்போது உங்களுக்கு காட்ட முடியாது. அந்த கேக் வந்தவொடனே உங்களுக்கு காட்டுறேன். எதனால்னா அந்த ஃபோட்டோ வந்து இப்போ அமுச்சு விட்ருக்கேன். இப்போ கம்மிச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் போய்டும் உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுல. ஆனால் நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம், எங்கன்னா மேக்ஸுக்கான திங்ஸ் சில திங்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் தான். இது ஜஸ்ட் டாக்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு அண்ணா நகரில். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பெருசில் தான் ஆரம்பிக்கலாம். மேக்ஸுக்கு ஃபுட்டு, ஏன்னா வந்து மேக்ஸுக்கு இதுக்கு மட்டும் வச்சுருந்தேன். நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், மேக்ஸுக்கு என்னென்ன வீடியோ என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து எல்லாம் சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் இன்னுமேட்டு நான் இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன். 1 year ஆகிடுச்சுல. ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா, எனக்கு இது மோஸ்ட்டாக தேவைப்படும் எல்லா கோல்ட்ரீட் டாக்கும். டாக்ஸுக்கே தேவைப்படும் ஏர், இந்த சீப்பு தான் கோம் பண்ணுறதுக்கு. நல்லாயிருக்கு இது. ஃபஸ்ட்டு நாளைக்கு தான் சேவ் கோம் பண்ணோம். கரெக்டாக நாளைக்கு தான் மேக்ஸ் பர்த்டே. ஃபஸ்ட்டு அதனால பார்க்கலாம் நான் யார் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுறாங்க சொல்லிட்டு. அப்புறம் இதில் எனக்கு பிடிச்ச என்ன பெஸ்ட்டு விஷயம் என்ன இருக்குன்னா, இது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்தோன்னே எடுக்கணும் தோணுச்சு. ஓகே சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பார்த்தோன்னே. மேக்ஸுக்கு இந்த எப்படி சொல்கிறது, இங்கே நெக்கிட்ட வந்து காலர் கிட்ட கரெக்டாக இது மாட்டுற மாதிரி ஃபிக்ஸபிள் தான். கரெக்டாக கரெக்டாக இது எடுத்துடணும். இது மேக்ஸ் பின்னாடி வந்து மாட்டுற மாதிரி இப்போ மாட்டி கட்டுறேன். எனக்கே நல்லாயிருக்கு, மேக்ஸுக்கு எப்படி இருக்கும். இனிமேட்டு இது போட்டு தான் வீடியோ எடுக்கிறோம். சும்மா சொன்ன இது மேக்ஸுக்கு, இப்போதைக்கு தான் போட்டிருக்கேன். இது மேக்ஸுக்கு அதுக்கு ரோப் மாதிரி இருக்கும்ல, அது இதுக்கு ஒரு மேட்சிங்காக வேறு கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னதுன்னா இதோட காலரும் எனக்குன்னே வச்சுட்டு இருந்த காலர் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் சவுண்டு கேட்டாலே தெரியும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதுதான் இப்போதைக்கு ஹார்டெஸ்ட் வாங்கியிருக்கோம். அப்புறம் போகப்போ இதுதான் மெயின் திங்கு, மற்ற எல்லா திங்ஸும் இருக்குது. பிஸ்கெட்டு, அது ஃபுட்டு, அப்புறம் வேறு என்ன எல்லாமே வச்சுருக்கோம் நாங்கள். அது வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்குதுன்னு, வேறு எதுவும் எதுவும் இல்லை. அப்புறம் இதோட இந்த வீடியோ எண்டாகும், எண்டாகலை எப்படி சொல்கிறது, இந்த டேயோட எண்டாகும்னு நினைக்கிறேன். இதோட நாளைக்கு தான் உங்களை பார்க்க முடியும்.
குட் மார்னிங். இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நாள் தான், ஏன்னா மேக்ஸோட பர்த்டே. மார்னிங் அடிச்சு காட்டுறேன். என் ஃபேஸ் காட்ட முடியாது இப்போது. இப்போ மேக்ஸ் வந்து வேறதாக இப்போ அவனை விஷ் பண்ணும்போது வேணால் விஷ் பண்ணும்போது கட்ட முடியாது, கொஞ்சம் ஸ்லீப்பியாக இருக்கேன். இதனால் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வேணால் காட்டுறேன். அட்டா மேக்ஸை இப்போ வெளில விஷ் பண்ணும்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு விஷ் பண்ண தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல விஷ் பண்ணுங்கள். பை கைஸ். ஃபேஸ்புக் காமிச்சிட்டேன். நான் வந்து கேக்கும் ஆர்டர் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு 11 o'clock போல் வெட்டுற மாதிரி, சப்போஸ் வீட்டில் வெட்டுற மாதிரி இருக்கும், இல்லைனா வேறு எங்கேயாச்சும் வெட்டுற மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு இப்போ கரெக்டாக சர்ப்ரைஸ்லாம் போயிடும். நான் எங்கே வேணால் வெட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேக் வர டைமிங் பொறுத்து, கேக் ஒரு 11:30 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 10 o'clock வந்துருச்சுன்னா வீட்டில் வெட்டுற மாதிரி, 11:30 எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா கொஞ்சம் வெளில போய் வெட்டுற மாதிரி இருக்கிறச்சு சான்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ மேக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மேக்ஸ் வீடியோ வாக்கிங் போயிட்டுருக்கேன். கீழே தான் அவனை வந்து யூஸ் பண்ண போகிறேன். என்னை வீட்டில் யூஸ் பண்ணால் கண்டுக்க மாட்டான், கீழே போய் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா புது இடத்துல போனால் தான் அவன் வந்து எதோ புதுசாக ட்ரை பண்ணுறாங்க, எதுவும் பார்ப்போம். அப்புறம் அது ரியாக்ஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். அவன் என்ன என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறாங்க. மேக்ஸ் எப்போ சொல்லு. மேக்ஸ் ஓகே கைஸ், மேக்ஸோட கேக் வந்துடுச்சு. இங்கே கரெக்டாக உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தா தெரியும். கொஞ்சம் சைடில் கம்மிச்சா உள்ளறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட ஸ்டஃபிங்ஸ் கொஞ்சம் மேலே கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா ஹாப்பி பர்த்டே மேக்ஸ் சொல்லிட்டு நான் கேட்டிருந்தோம், அது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்னதுன்னா மேக்ஸுக்கு 1 இயர் பர்த்டே, ஃபஸ்ட் இயர் பர்த்டே. அதுக்காக ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இப்போ கேக் ஓப்பன் பண்ணிடலாம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து இந்த சைடில் ஷோ பண்ணுறேன், இந்த சைடில் ஷோ பண்ணுறேன். உடஞ்சிச்சுனா எப்படி இருக்குன்னு ஃபோட்டோஸ் காமிச்சாங்க, ஆனால் ஃபோட்டோஸோட நேரில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஓகே, சமயம் தான் இருக்குது. ஓகே, கொஞ்சோண்டு மட்டும் சமைஞ்சிருக்கு. ஓ, சூடாக இருக்குது. ஓகேடி மேக்ஸ் எடுப்பட்டு இது ஒரு சினிமேட்டிக்காக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோட சேர்த்து காட்டுனானே. ஓகே, இது பிஸ்கெட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே ஒட்டிலாம் திருப்பி நம்மளே. ஓகே, இதோட கேக் வெட்டும் போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேக்ஸ் ஒரு ரியாக்ஷனை பார்க்கணும், எப்படி சாப்பிட போகிறான்னு தெரியல, அது உங்களுக்கு காட்டுவேன் நான். ஓகே, கேக் பார்த்துருப்பீங்க. இப்போ மேக்ஸ் சாப்பிட்றது நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க கேக் வெட்டுறது. ஏ, கேக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு சொல்ல நீங்கள் மறக்காமல் கம்மியான சொல்லுங்கள். இது நாங்கள் சாப்பிடக்கூடாது, ஃபுல்லாக பெட்டுக்கு மட்டும் தான். மேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் பிறந்த நாள், 1 வயசுலேயே எவ்வளோ ஹைட் ஆகிட்டான் பாருங்கள். கங்க்ராச்சுலேஷன் மேக்ஸ், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, கேக் ரெடியா? ரெடி.
பார்த்துருப்பீங்க. இப்போ மேக்ஸை கூட்டிகிட்டு அங்கே பீச்சுக்கு போக போகிறோம். மெரினா பீச் இல்லை, மெரினா பீச் எப்படி சொல்கிறது, இது ஈஸியாக இருக்கும் மாதிரி இருக்கும். இப்போ மேக்ஸை கூட்டிகிட்டு கொஞ்சம் கேக் சாப்பிட்டுட்டா, கேக் ஃபுல்லாக சாப்பிட்டா சப்போஸ் வந்து கார் வாமிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கும் சொல்லிட்டு பீச்சில் போய் அவனுக்கு வந்து அந்த கேக் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். இப்படி அவன் சாப்பிட்றான். அவன் வந்து ஒரு தடவை சிக்கன் கொடுத்துருந்தாங்க, இப்போ கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்போ சாப்பிட்டு வந்துட்டு ஃப்ளேவர் இருக்கும்ல, அது அவனுக்கு இப்போ புது ஃப்ளேவர் போல், அதனால் நான் அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன். நான் இவ்வளோ இந்தமாதிரி சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டேன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி நாக்கு கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க.
பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே எப்படி இருக்கு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பைக் ரைடிங் போனதாகட்டும் அப்புறம் இந்த கேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவாகட்டும் இது இந்த வீடியோவில் என்னென்ன பர்சனலாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக பிடிச்ச பார்ட் என்ன சொன்னோன்னா மேக்ஸுக்கு கேக் வெட்டினது தான். எனக்கு மேக்ஸ் சமயம் இஷ்டப்பட்டு தான் அந்த கேக் சாப்பிட்டேன். நல்லவே நான் கூட பயந்துட்டு தான் இருந்தேன் மேக்ஸ் இதை சாப்பிட மாட்டேன்னா சொல்லிட்டு. மேக்ஸ் அது பெட் ஃப்ரெண்ட்லி கேக் சொல்லிவிட்டு வந்து நாங்கள் எங்கேயோ வந்து வாங்கிட்டு இருந்தோம். கூகுள் சர்ச் பண்ணாலே வரும் நிறைய ரிவ்யூ. அதை நான் சொல்லியிருப்பேன் நான் ரிவ்யூவில் நல்லா வந்துச்சு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணிருந்தோம். அது நல்லா இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணல. பெட் ஃப்ரெண்ட்லியால் பெட் மட்டும் தான் சாப்பிட முடியும். நாங்கள் சாப்பிடக்கூடாது, ஹியூமன் சாப்பிடக்கூடாது தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே. ஆனால் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. நான் வந்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தேன் மேக்ஸோட பர்த்டே சொல்லிவிட்டு. அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க மேக்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு சொல்லுங்கள் ப்ரோன்னு. அவங்க யாரெல்லாம் சொன்னீங்களோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சொல்லிட்டுருந்தாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ என் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து எதனால் இந்த காஸ்ட்யூம் நான் மாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது இன்றைக்கப்புறம் இதுக்கப்புறம் வர வீடியோவில் உங்களுக்கு புரியும். எதனால் கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு ரெசார்ட் நாங்கள் ஒரு ஹோட்டல் போகிறோம். அந்த ஹோட்டலோட வீடியோ இதிலோட சேர்த்தோன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 நிமிஷம் இல்லைனா 30 ஹவர் கிட்ட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் செப்பரேட்டான வீடியோவில் நான் போட போகிறேன். நைட் டின்னர் சாப்பிட்றது ஒரு ரெசார்ட்டில் சாப்பிட போகிறோம். ஆனால் எங்கே சாப்பிட போகிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸில் இருப்பீங்க. அப்கமிங் வீடியோவில் நான் கன்ஃபார்ம் போட்டுருவேன் இந்த வீடியோவும். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே வர மேக்ஸ் முடி ஃபுல்லாகவே இருந்துச்சு காரில். நான் கூட உட்காந்தனால அதில் ட்ரெஸ் மாற்றிட்டு நாங்கள் ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெசார்ட் போகிறோம். அது குடிசைக்கெலாம் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அந்த வீடியோவும். ஓகே பாய் கைஸ், இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு பாய் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு சொல்லிட்டு நீங்கள் அதை நான் சொல்லியிருப்பேன்னு. இந்த வீடியோ எப்படி இருக்கு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு பாய் ஃப்ரம் ஆஸ்திரேலியா.